என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. ரோஹிணி மட்டும்தான் அஜித். பயணமா இருந்ததுண்ணா, ரெண்டு ஷோவும் பார்த்துட்டோம், பில்லாவும் பார்த்துட்டேன், தீனாவும் பார்த்துட்டேன். அடுத்து எந்த படத்துக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணுறீங்க? மங்காத்தா தானே, மங்காத்தா வராது தான் படம்லாம் மச்சம் ஆகுது தெரியல. அதெல்லாம் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் தெரியல. பில்லா பிளாஸ் பண்ணிட்டார். எனக்குலாம் படம் கிடைக்க சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி பார்த்தது சரியான ஃபீல். என்ன படத்துக்கும் டார்ச் லைட் வச்சு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒன்ஸ் மோர் கேட்டு பார்த்ததுல நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, படம் ஃபீல் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் சம ஃபீல் ஊதி வேற லெவல்ல இருக்கு. வத்தி குச்சி பத்தி எல்லாம் கிழிச்சிட்டோம். ஓகே, நல்லா இருக்கு, பட் கில்லி மாதிரி இல்லை. பாத்துக்கோ ப்ரோ, அது பாத்துக்கோ. மஜா ப்ரோ, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அஜித் கடவுளை பார்த்தேன். இதுவே கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு, கில்லி படம் ரிலீஸ் ஆனது இந்த மாதிரிலாம் பண்ணாங்களான்னு பாத்தீங்களா? யாரிட்டாலும் போய் கேளுங்க ப்ரோ, கண்டிப்பா சொல்றேன். கில்லி பத்தெல்லாம் இந்த மாதிரி ஆளும் வரல, பட்டாஸ் எல்லாம் வெடிக்கவே இல்லை. சும்மா அது கில்லி இல்ல, பள்ளி. ஹாப்பி பர்த்டே தல, 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 ஹாப்பி பர்த்டே தல. நீங்களும் 4 மணிக்கு உள்ள சொல்லுங்க, 4 மணிக்கு போ, 4 மணிக்கு போவோம் போவீங்களா?